ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இப்படி போஸ்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து ஒட்டோவாகவே வந்து உங்கள் மொபைல் கேலரிக்கு வந்து சேவ் ஆக மாட்டேங்குதா? ஸோ அதுக்கான ஆப்ஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி ஒட்டோவாகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கேலரிக்கு சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களாந்தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல கோணாத 3 டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்து இந்த இடத்துல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போமா இருந்தால் இதில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருமா இருந்தால் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் ஸ்டோரிஸை வந்து ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வருமா இருந்துச்சுன்னா சேவிங் அப்படின்றத பார்ப்போமா இருந்தால் சேவ் ஸ்டோரி டு கேலரி. ஸோ இது வந்து டிசபிளில் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி எனேபிள் பண்ணி வைப்போமா இருந்துச்சுன்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து ஒட்டோவாகவே வந்து நம்ம கேலரிக்கு வந்து சேவ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடுற ஸ்டோரிஸை வந்து நம்ம கேலரிக்கு வந்து சேவ் பண்ண வைக்கிற ஆப்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.